Welcome to Poovai Bala's Kitchen. வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே செய்ய போகிற குல்ஃபி. இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 1 லிட்டர் பால், அதாவது என்கிட்ட இன்றைக்கி ஆவின் பால் தான் கிடச்சிது. இது வந்து ஆரோக்கியா பால் இல்லை, சோனா பாலில் போட இன்னும் நல்லாயிருக்கும். வந்துட்டாக்கா இந்த கப்பால் 1½ கப்பு சுகர் இதில் வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் 1/2 கப் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு பால் போடுது. ஒரு 20 முந்திரி, 20 பாதாம், வந்துட்டாக்கா ஒரு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செய்யலாம். இப்போது 1 லிட்டர் பாலை வந்து ஸ்டவ்வில் போட்டு உண்ணானில் போட்டு காய்ச்சிடுங்க. நல்லா காய்ச்சிடுங்க. சூடாகணுன்னா சிம் பண்ணிவிடுங்க. அதுக்கொண்டா ஃபுல்லாக சிம்லேயே தான் இருக்கணும். பால் நல்லா கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கும் அது இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இது முந்திரியும் பாதாமியும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பால் சுடட்டும். சுட்டு அது இப்போது கொதிக்க வரும்போது அது சிம் பண்ணிவிடுங்க. இது அரைச்சாச்சு. இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 கப்பு பாலில் போட்டு அதை கலக்க போதும். கட்டியே இல்லாத அளவுக்கு கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க, கட்டி இல்லாத அளவுக்கு. இப்போ பாலில் வந்து பால் நல்லா கொதி வந்துச்சு. அதில் சர்க்கரையை போட்டுக்கலாம். 1½ கப்பு சுகர். நல்லா கலக்கி விட்டுடுங்க. சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கலக்கியாச்சு. இப்போ பால் பவுடர் அதில் வந்து 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துங்க. இப்போது பால் பவுடர் கலக்கணும்ல, அதை ஊற்றிடலாம். அதில் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கணும்ல, அதையும் ஊற்றிடலாம். இது ஊற்றும் போதே உங்களுக்கு அது கெட்டியாகிடும். நல்லா சிம்மிலேயே இருக்கட்டும். ஃபுல் தீயில் வச்சிங்கனாக்கா அடி பிடிச்சிடும். நல்லா கலக்கி விட்டுனாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போது ஏலக்காய் பவுடர் போட்டுடலாம். இப்போது அந்த அரைச்சி வச்ச முந்திரி பாதாம அதை எடுத்து போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அது நீங்கள் போட்டோடனே கட்டியாக தான் இருக்கும். அது கட்டிலாம் கதையில் இருக்கும். நல்லா கலக்கி விட்டுன்னு இருக்கும். சிம்மிலே வச்சு அப்போ தான் அந்த கட்டிலாம் கதையும். நல்லா கெட்டி ஆகிடுச்சு. சக்கரை தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 கப் சக்கரை அதில் சேர்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடரில் தான் செய்வாங்க. அது இல்லாதவங்க இதே போல் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சமாக பால் பவுடரும் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். பால் பவுடர் வந்து இல்லைனா கூட இது கிடையாது. இருந்தால் போடலாம், இல்லைனா ஒன்றும் இல்லை. கார்ன்ஃப்ளவர் மாவே போதும். இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸு 1 ஸ்பூனு, அந்த முந்திரி பாதாம்லாம் அரைச்சி போட்டது நல்லா கரைஞ்ச அந்த கட்டி அதெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை அப்படியே ஆற வைக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சூடு ஆறதுக்கப்புறமா இதை இதே போல் ஒரு கப்பில் ஊற்றி, மோல்டு இருந்தால் மோல்டில் ஊற்றி வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஒரு 8 ஹவர்ஸ் இது ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு. இதே போல் அலுமினியம் ஃபாயில் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுடுங்க. இதில் கத்தியால் நடுவில் ஓட்டை போட்டுடுங்க. ஸ்டிக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ ஸ்டிக்கு அதில் வச்சாச்சு. பார்த்திங்களா, இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் இருக்கணும். இது என்கிட்ட மோல்டு இல்லை, அதனால் டம்ளாவில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கப்புலையும் ஊற்றிடலாம். ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதை அப்படியே மூடி ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது தான். குல்ஃபி ஐஸ் ரெடி. இந்த ஃப்ரீசரில் நான் ஓவர் நைட் வச்சேன். ஓவர் நைட் வச்சு எடுத்துருக்கேன். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா ரெடி ஆகிடுச்சு. குல்ஃபி ஐஸ் இதை அப்படியே கப்பில் போட்டு கப் ஐஸ் ஆட்டம் சாப்பிட வேண்டியது தான். நல்லா எவ்வளோ அழகாக வந்துருப்பாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக நல்ல தண்ணியில் அதை வச்சு எடுங்க. அப்போ தான் அந்த சைடில் ஃப்ரீஸ் ஆகிறதுக்குலாம் கொஞ்சம் இதுவாகும், வெளியே வரத்துக்கு, அதை வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக தண்ணி பட்டுடுச்சு உள்ளே, இப்போ ஈஸியாக எடுத்துடலாம். அதில் பார்த்திங்கன்னா அழகாக வந்துடும். அது குல்பி ஐஸ் ரெடி. வீட்டிலே செஞ்ச குல்பி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க.